ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆ, சரி. அப்புறம் இன்னைக்கு எப்படி நாள் போனுச்சு சார்? எப்போ மாதிரி என்ன எழுந்திரிச்சு காலையில் வீட்டு வேலை தான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே நல்லா போயிடுச்சு. நான் அப்படியே எப்படி போகுறத பார்க்கலாம். ஜாலியாக விளையாடுமா? ஜாலியாக விளையாடுங்க, விளையாடுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடுறேன். ஆ, சரிம்மா, விளையாடுமா, விளையாடுறேன். என்ன சார், நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெருசா நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது, பெரிய டான் கிடையாது, நம்ம ஒரு பெரிய அறிவியலாளரும் கிடையாது. நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன்? அப்படியா? ஓகே. இப்போ என்னென்னா, பாப்பா விளாண்டுருக்காங்க, அவங்க இன்னும் விளாண்டுருப்பாங்க தொடர்ச்சியா. நம்ம என்ன வரோம்னா, நீங்க வந்து நம்ம ஃபேமிலி வச்சு என்ன சேஞ்ச் பண்ணலான்ருக்கேன். இப்போ நீ பஸ்ல போகும்போது, நம்ம கார் நேற்று போகணுங்களா, போகும்போது அங்கங்கே வந்து புகை மூட்டமாக வந்துச்சா இல்லையா? அது என்ன புகை மூட்டம் தெரியுமா? இந்த பனினால வந்துருமே. ஓ, பனினால வர புகை மூட்டமா? பனினால வர புகை மூட்டம் 9 மணிக்கு வருமா? 9-10 மணிக்கு வருமா? அந்த பொருள் குப்பையெல்லாம் அரிச்சு விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அந்த புகை மூட்டம் வந்துச்சு இல்லையா, அந்த குப்பையெல்லாம் வந்து ஒட்டுமொத்த சிட்டியோட குப்பையையும் ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டி எரிக்கிறாங்கல்ல, இதனால வந்து ஒரு பெரிய வேலையும் கூட. இப்போ குப்பையை வசூல் பண்ணணும், குப்பையை அள்ளணும், எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி எரிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீட்டு குப்பையை, நம்ம ரெண்டு வகையான குப்பை இருக்குல்ல, ஒன்று காய்கறிகள் குப்பை, இன்னொன்று பிளாஸ்டிக் பேப்பர், வேற மாதிரி மக்கும் குப்பை, மக்காத குப்பை. இதை அவங்க அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அறிவியலாளர்கள் வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைங்கிறாங்க. நமக்கு என்ன புரியும்? நமக்கு ஒன்றுமே புரியாது இல்லை. நமக்கு தேவைன்னா பிளாஸ்டிக் பேப்பரு, காய்கறி கழிவு, இதுதான் சொல்லுவோம். என்னையே தான் சொல்றேன் நான். எனக்கு ஏன்னா இந்த அறியா மண்டைக்கு அப்படிதான் வாய் சொல்றேன். ஆனா என்ன மாதிரி பல பேர் இருக்காங்களையா, அவங்களுக்காக இந்த நடைமுறை தமிழ்ல போய் சேரணும் அப்படிங்கறக்காக நான் இந்த மாதிரி சொல்றேன். மக்கும் குப்பை, மக்கா குப்பை, இங்கெல்லாம் வந்து டவுன் பக்கம் தான் இதெல்லாம் எழுதியிருக்காங்க, கிராமத்து பக்கம்லாம் எழுதுறது இல்லைங்களா. அதனால என்ன பண்றேன்னா, இந்த காய்கறி வெட்டுற வயசுக்கெல்லாம் சும்மா கிராமத்தில் அப்படினு போட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா கிராமமுமே வந்து டவுன் மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துச்சு, அங்கேயும் நிறையா குப்பைகள் சேருது. இனிமேல் வந்து பார்க்க போனோம்னா, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஊர் வந்து ஒரு குப்பை கிடங்காக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் உள்ள ஒரு பயம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஆல்டர் பண்ணி பண்ணோம்னா நல்லாவே போயிடும் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணணும், மக்கும் குப்பை இருக்குல்ல, மக்கும் குப்பையில் அந்த காய்கறியோட இதெல்லாம் இருக்குல்ல, ஆனால் கிராமத்தில் நீ வந்து தூக்கி அங்கே போடுறாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க செடியெல்லாம் வச்சு அதுக்கு உரமாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயே அவங்களே எரிச்சுப்பாங்க, அதெல்லாம் அதிகமான இதெல்லாம் இருக்காதாங்க. குப்பையை வசூல் பண்ணுறது நமக்கு சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு ஏதோ ஒரு கூலி கொடுத்தா தானே அவங்களுக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 பக்கெட் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய பெயிண்ட் டப்பா பக்கெட் இருக்குங்களே, அதில் கீழே உள்ள பக்கெட்டை வந்து அப்படியே வச்சுக்கிறோம், முழு பக்கெட்டை தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ மேலே உள்ள பக்கெட்டில் வந்து இன்னொரு பக்கெட்டில் வந்து அடிப்பகுதியில் ஓட்டையாக ஓட்டையாக போட்டு அந்த பக்கெட்டை மொதல் பக்கெட் மேலே வச்சுக்கிறோம். இப்போ என்ன வச்சிட்டோம்னா, மேலே உள்ள பக்கெட் ஓட்டையாக இருக்குது, கீழே உள்ள பக்கெட் ஃபுல்லாக சாலிடாக இருக்குது. இப்போ என்ன ஆகும், இப்போ மேலே உள்ள பக்கெட்டில் ரெண்டே ஒன்று மேலே ஒன்றா இருக்கா, மேலே உள்ள பக்கெட்டில் இந்த காய்கறி கழிவெல்லாம் போட்டு நம்ம அதை மூடிடலாம், இல்லை மூடாமல் கூட வச்சுக்கலாம். மூடிடலாம். மூடுனா ஈ மிக்காது, கிருமிகள்லாம் முடிச்சு தொற்று நோய்களை பரப்பாது.
மூடல நாளையும் முக்கியம் வரும் பக்கத்துல போய் தொட்டணும் எல்லாம் பரமா இல்லையா அதையும் நம்ம தடுத்துட்டோம் மூடிட்டோம் அப்படின்னா காய்கறிகளை போட்டு மூடிட்டோம்னா இந்த காய்கறிகள் ஈரப்பம் ஈரம் ஈரம்லாம் இந்த ஓட்ட வழியா வலிஞ்சு வலிஞ்சு கீழே போயிடும் அப்ப இந்த தண்ணி எடுத்து நம்ம வீட்டுக்கு வைக்கிற செடிக்கு ஊத்தலாம் இல்ல காண பறிச்சு அதுல கூட ஊத்திக்கலாம் ஒண்ணும் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த காய்கறி எல்லாம் வந்து ட்ரை ஆயிருமா அப்ப மக்கிருமா அது சாம்பலாயிருமா அதை வச்சுக்கலாம் அது தூக்கி வீட்டுல ஏதாவது செடிகளோ தொட்டியில் வளர்க்குற செடிக்கு போடலாம் நல்லா வளரும் இது முத ஐடியா காய்கறி கழுவுக்கு பேப்பரு பிளாஸ்டிக் பேப்பரு இன்னும் இதை வந்து ஒரு பக்கெட்ல ரெடி பண்றோம் அந்த பக்கெட்ல ரெடி பண்ண என்ன பண்றோம் சேமிச்சு வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு அடுப்பு ஒன்று வீட்டுல ரெடி பண்றோம் இந்த அடுப்பு என்ன பண்ணலாம் போட்டு உடைச்சிடலாமா இப்போ போட்டு உடைச்சிட்டோம்னா நமக்கு தான் லாஸ் நம்ம இன்னொரு அடுப்பு வாங்கணும் இந்த அடுப்பு எதுக்குன்னா ஒரு பாதுகாப்பு இந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த பேப்பரு பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குங்களா மற்ற குப்பைகள்லாம் இருக்குல்ல இந்த அடுப்பில் கொட்டி நம்ம வீட்டில் இந்த ஃபயர் பண்ணிட்டு அதை சாம்பலாக மாற்றிடும் அச்சா அதில் ஒரு ஐடியா நான் என்ன தரம் அந்த பிளாஸ்டிக் கவர் என்ன தரம் பண்ணுவேன் நான் விறகுல போட்டுனா அதை பற்ற வைக்க யூஸ் பண்ணிப்பேன் ஓகே ஆமாம் அதை டக்குன்னு விறகு பிடிச்சிக்கும் ஏன்னா பிடிக்க பிடிக்காது பிளாஸ்டிக் பேப்பர் வச்சா டக்குனு அடுப்பு பிடிச்சிக்கும் விறகு இப்போ இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம அடுப்பு வைக்க வைக்கணும்ல இது வைக்காம வெளியில் போட்டோம்னா என்ன ஆகும் நிறைய பிரச்சனைகள் வருமா இல்லையா ஊரே குப்பை குழம்பா தெரியும் இல்லையா இப்ப இதெல்லாம் வந்து மாட்டுக்கு என்னாச்சு வீட்லயே ஃபயர் பண்ணி இங்கே சாம்பல் ஆக்கிட்டு தூக்கி வச்சோம்னா மண்ணோடனா கரைஞ்சு போயிடும் ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்ணிட்டோம்னா என்ன நடக்கும் இதுக்குன்னு ஒரு சிட்டியை ஒதுக்க வேண்டியதில்லை இதுக்குன்னு ஒரு குப்பை கிடங்கு ஒதுக்க வேண்டியதில்லை ஸோ நம்ம வந்து என்ன ஆகும் இதில் நிறைய கண்டுபிடிப்புகளும் பண்ணலாம் குப்பையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாம் ஆக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் செடி சேர்க்கல அரசாங்கம் தயார் இல்லை முதல்ல மக்கள் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வீட்லையும் இதை செயல்படுத்துகிறோம்னா சூப்பராக இந்த ஊரை சுத்தமான ஊரை மாற்றிடலாம் குப்பைக்கு குப்பையை வசூல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் பெட்ட வேண்டிய சுகாதாரமான ஊர் வெளிநாட்டுல ஒரு ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் கீழே வச்சு அது மேலதான் தார் ரோடு போடுவாங்க தார் ரோடு அந்த தார் ரோடு போடுவாங்க அப்படியே அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கண்டிப்பா எங்கேயும் வேஸ்ட் அதை பறக்காதுல இது எங்க மேம் சொன்னாங்க இப்ப நீங்க சொல்றப்போ என்ன சொல்றேன் அது தார் ரோடு போடுறப்ப அவங்க வசூல் பண்ண நம்ம கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த குப்பைகளை அழிச்சிருவோம் சரி ஓகே ஓகே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்பத்திரில் போட்டால் கூட அந்த பக்கத்தில் பிளாஸ்டிக் கவர் பக்கத்து வீடு பறந்து போய் பெரும் பிரச்சனை சந்தை கூட வர இல்லை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வியூவர்ஸ்லேயும் சொல்லிடுங்க ஓகே எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஆலோசனைகள் நல்லா இருக்குங்களா நாங்கள் மாற போகிறோம் நீங்கள் எப்போ மாற போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் என்ன சரிங்க தேங்க்யூ பாபாய் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் அதனால் லைக் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஊர் நல்லா இருக்கட்டும் நாடும் நல்லா இருக்கட்டும் நாம சுற்றுச்சூழல் மிகுந்த ஆரோக்கியமாக நம்ம உடலை பார்த்துக்க வாழ்வோம் நன்றி பாபாய் தேங்க்யூ